நாளை உணர்வு வணக்கங்கள். நான் உங்கள் சுபாகர். இன்று நாட்டில் 74வது சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்தந்த தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் கொடியேற்று வருகின்ற வேளையில் இன்று 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி ராமநகர் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் திருநங்கைகள் சமூக நல அமைப்பு மற்றும் நாளைய யுகம் பத்திரிகை மாத இதழ் மற்றும் பால வெங்கட்ராமன் ஏலம்பால் கல்வி அறக்கட்டளை சோழநிலா வர்மா சித்த ஆயுர்வேத ஆராய்ச்சி நிலையம் சார்பாக மாபெரும் வர்ம சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மாநகராட்சி பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்துல முற்றிலும் இலவசமாக எந்த ஒரு கட்டணமின்றி திருநங்கைகளுக்கு குறிப்பாக தன்னம்பிக்கை திருநங்கை என்ற சமூக அமைப்பில் ஈடுபட்டுள்ள பாலியல் தொழிலில் ஈடுபடாத கெட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடாத திருநங்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு வர்மா சித்தா அமைப்பு சேர்ந்தவர்கள் முற்றிலுமாக இலவசமாக வர்ம சிகிச்சை கொடுத்து வருகின்றார்கள். வணக்கம். என்னுடைய பேர் அனுஸ்ரீ. நான் திருவல்லிக்கேணி பகுதியை சார்ந்த திருநங்கை. தன்னம்பிக்கை திருநங்கைகள் சமூக நல அமைப்பினுடைய தலைவினா. எங்க தன்னம்பிக்கை திருநங்கைகள் சமூக நல அமைப்பு வந்து உருவாக்கி இந்த நாளோட ஒரு வருஷம் ஆகுது. கடந்த ஆண்டு இந்த தேதியில வந்து நாங்க உலக சாதனை பண்ணோம். இந்த லாக்டவுன் டைம் கொரோனா டைம்ல நம்மளால என்ன பண்ண முடியும் நாங்க யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல எங்களுக்கு நாளைய யுகத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய தோழர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மருத்துவ முகாம் உங்களுக்கு நடத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாரு. என்ன மாதிரி மருத்துவ முகாம்னு பார்க்கும் போது வர்ம கலை மூலியமா திருநங்கைகளாகப்பட்டவங்க வந்து அறுவை சிகிச்சை மூலியமா அவங்களுக்கு பல வலிகள் வந்து உடல்ல இருக்கும், அந்த வலிகளை வந்து இலவசமா அவங்களுக்கு வந்து மருத்துவ முகாம் மூலியமா போக்குறதுக்காக இந்த மருத்துவ முகாம் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல நாங்க வந்து நாளைய யுகம்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தோழருக்கு நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறமா எங்களுக்கு இந்த அளவுக்கு மருத்துவ முகாம முதல் முதல்ல திருநங்கைக்கு இலவசமா பண்றதுக்கு முன் வந்திருக்கக்கூடிய டாக்டர் ராஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு இந்த நாள்ல திருநங்கைக்காக இப்படி ஒரு மருத்துவ முகாமை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கும் அவங்க சேவை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இரண்டு திருநங்கைகளையும் இதுக்காக அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நாள்ல எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு இந்த நாள் இனி நாளா அமையட்டும்னு சொல்லி நாங்க ஆரம்பிக்கிறோம். நன்றி. என்ன தோடா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே, நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடுமே. இன்னும் இன்னும் இருக்க
சாம்பவி, இந்த மாதிரியான நோய் தொற்று இருக்கிற இந்த சமயத்துல திருநங்கைகளையும் ஒரு கவனத்துல வச்சுட்டு திருநங்கைகளுக்கும் இந்திய சுதந்திர தினத்துல இது போல மருத்துவ முகாம் நடத்தி கொடுக்குற அத்தனை பேருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி. என்ன விஷயம்னா, பாலினம் அப்படிப்பட்ட விஷயத்துல திருநங்கைகளுடைய கவனம் யாருக்கும் நிறைய பேருக்கு இல்லை. ஆனா இந்த தருணத்துல எங்களையும் கவனத்துல எடுத்துட்டு எங்கள் இனத்தை சேர்ந்த மக்களுக்கு இன்று நடத்துற இந்த மருத்துவ முகாம் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.